வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, கோச்சார கிரகங்களுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய பதிவில் நாம் என்ன பார்த்துருக்கோம், பிறப்பு ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ கோச்சார கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோங்க. அதாவது கோச்சாரம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கோல் ப்ளஸ் சாரம் அப்படின்னு சொல்லலாம். கோல் அப்படின்னா நமக்கு தெரியும் கிரகம், சாரம் அப்படிங்கிறது வடமொழி சொல்லுங்க, அதுக்கு தமிழில் நகர்தல் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம். அப்போ கோள்களினுடைய நகர்தல் அப்படிங்கிறது தான் கோச்சாரம், சரிங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும் பூமி அப்படிங்கிறது தன்னையும் சுற்றிக்குது சூரியனையும் சுற்றுது, அதே மாதிரி சரிங்களா, ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கு, அது ஒரு கூட்டம். அதன் மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் வந்து அதை சுற்றி வருது. அப்போது சுற்றி வர்றப்போ அது சுற்றுற வேகத்தில் மாறுபாடு இருக்கும், சரிங்களா? ஒவ்வொரு கிரகமும் வெவ்வேறு விதமாக சுற்றும். இப்போது அதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிரகத்திலேயே வேகமாக சுற்றுறது எது, சந்திரன், சீக்கிரமாக. அப்போ ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு பாருங்கள், சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள்லேயே சுற்றி வந்துடுவார், மாறிடுவார். கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு நட்சத்திரத்தை கடந்துடுவார். அதாவது உங்களுக்கு ஒன்று தெரியும் இல்லையா, சந்திரன் இப்போது எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரோ அப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த நட்சத்திரம் தான் சொல்லுவோம், அந்த நட்சத்திரம் சொல்லுவோம், அந்த நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்றைய தின நட்சத்திரம், அன்றைய நாள் நட்சத்திரம், சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரோ அதுதான் அன்றைய நாளுக்குரிய நட்சத்திரம், அதில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதேமாரி புதன், சுக்கரன், சூரியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும், சரிங்களா? அதே மாதிரி ராசி மண்டலத்தை சுற்றி வர்றதுக்கு 1 வருஷ காலம் ஆகும். குரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 1 வருஷம் எடுத்துப்பார், ராகுக்கு எது 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க, சனி பகவான் என்ன எடுத்துப்பார், 2.5 வருஷம் எடுத்துப்பார், ஓகேங்களா? ரைட்டு. இப்போ ஒரு கிரகமானது பொதுவாக தனியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், தனியாக இருக்குது அப்படின்னா அது அந்த பாவத்தில், ஒரு பாவத்தில் அமர்ந்திருக்கும், இதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கும், அந்த பாவத்துக்கு என்ன தேவையோ அது மாதிரி தேவையான விஷயங்களை அது செய்து கொண்டே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதனுடன் வேறொரு கிரகமானது சுற்றி வர்றப்ப, பக்கத்தில் வர்றப்ப நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? கோச்சார கிரகங்கள் ஃபிக்ஸடாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து அதனுடன் இணைவு கொண்டு அதை விட்டு பிரிஞ்சு போகிறப்ப நிறைய மாற்றங்கள் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ஏற்படும், சரிங்களா? கிரகங்கள் நிற்காது, சுற்றிக்கிட்டே இருக்குது. உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற 9 பிளானட்ஸும் உங்கள் ஜாதகத்தில் இருக்க சுற்றி சுற்றி எந்த ராசி கட்டத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படியே சுற்றுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த இணைவுகளை வைத்துத்தான் பலன்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ இந்த கோச்சாரத்தினால நமக்கு என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்ம அந்த பிருகுநந்தி நாடியில் கோச்சாரத்தை தான் பிரைமரியாக வச்சு நம்ம எடுப்போம், கிரக மூமெண்ட்டை வச்சு தான் எடுப்போம். இப்போ ஜாதகருடைய பிறப்பு ஜாதகம் இருக்குது அப்படின்னா அந்த அவங்களுடைய குணாதிசயம் அதில் அங்கே இருக்கும், எப்படி இருப்பார் ஜாதகர் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ மூமெண்ட் மாறி, இப்போ கிரகங்கள் வந்து மாறி மாறி தொடர்பு, குருன்னா ஜாதகர், அப்போ குருவோட பிறப்பு ஜாதகத்தில் இணைவு பெற்ற கிரகங்கள் ஒன்று இருக்கும், ஒன்று சொல்லும், ஒரு குணத்தை சொல்லும், இப்படி தான் இருப்பார் அப்படின்னு. இப்போ வந்து இணைவுகள் மாற மாற அந்த குணங்கள் மாற்றங்கள் நமக்கு தெரியும், என்ன மாதிரியான சூழலில் அவர் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ அவருடைய எப்போ வேலை கிடைக்கும், சரிங்களா? பள்ளி படிப்பை சரியாக முடிச்சு வந்துடுவாரா, இல்லை ஏதாவது தடைகள் இருக்குதா, வருமானம் நல்லபடியாக இருக்குமா, சரிங்களா? இடமாற்றம் ஏதாவது இருக்குதா, கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்களை வச்சு தான் நம்ம தெரிந்து கொள்ளலாம், ஓகேங்களா?
இதுதான் இந்த கோச்சார கிரகங்களுடைய பயன்பாடு. கோச்சார கிரகங்கள் தனித்து இயங்காது, சரிங்களா? அது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடன் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன்களை அது கொடுக்கும், ஓகேங்களா? இது வந்து நாடியில் இருக்கிற ஒரு விதி. 1, 5, 9, 2 இருக்கக்கூடிய கிரகங்களோட அது இணைந்து பலாபலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா நண்பர்களே? இதோட இந்த கோச்சார கிரகம் பற்றின இந்த விஷயத்தை முடிச்சுப்போம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நண்பர்களே, வழக்கம் போல் இந்த மாதமும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி கிளாஸ் வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடிய அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஆரம்பிக்குதுங்க. இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக கலந்து கொள்ளலாம். 5 மாதம் வகுப்பு, வாரத்துக்கு 2 பாடங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தான் நடத்தி வைக்க அனுப்பி வைப்பேன். 5 மாதம் முடிவில் உங்களாலும் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்க முடியும், சரிங்களா நண்பர்களே? மீண்டும் வேறொரு பதிவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.